உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அவங்க நம்ம ஐயாவுக்கு ஆர்டர் போட்டு போறாங்கம்மா. நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மாவா இருந்தீங்க? மா, எல்லாம் ஆபீசரா போயிட்டாங்கம்மா, இல்லனா அப்படியே சவத்த மோதி. எல்லாம் இப்ப ரொம்ப தேவை. இவங்க எல்லாத்தையும் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க. ஏடி, உனக்கு என்ன இந்த உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? போங்க, நம்ம பேசுவோம். பெரிய பிரச்சனை இல்ல, ஒரு நாள்ல முடியற கூத்து இல்ல. போங்க பேசலாம். போ, ஊருக்குள்ள போய் தம்பட்டாடிய. இவளுக்கு எல்லாம் அங்க நடந்ததெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? எல்லாம் இவளுக்கு தெரியும்ல? தெரியும். நடந்ததெல்லாம் கேட்டு உள்ளுக்குள்ள இவங்களுக்கு அப்படியே இவங்களுக்கு குழுகுழு இருக்கும். இவங்களுக்கு குழுகுழு இருக்கும். வெளியிலதான் இந்த மாதிரி ஒரு வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறது. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான். இதெல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு நீங்க நிம்மதியா இருந்தாலே போதும்னு நான் நினைக்கேன். நீ இப்படிதான் சொல்லுவ? என்ன காட்டி கொடுத்தது அண்ணம்மாவே இல்ல, அதுக்காக சமாதானப்படுத்திருக்க இந்த வித பூர்த்தியோ? இந்த சௌந்தர பாண்டி ஓன் பேச்சுக்கெல்லாம் அப்படி இறங்கி வர மாட்டாண்டி. இது வரைக்கும் என்ன கையெடுத்து கும்பிட்டு கிடந்த அந்த ஊர் பயலுவ முன்னாடி அசிங்கப்படுத்தானே, அசிங்கப்படுத்தானே. பஞ்சாயத்துல இந்த சௌந்தர பாண்டி அண்ணாச்சு என்ன சொல்லுதாரோ அதுதான் வேத வாக்கா இருந்துச்சு. என் கௌரவத்தை ஒரே நாள்ல உடைச்சுட்டானே. எல்லாத்துக்கும் மேல என் மவன், இந்த வீட்டோட வாரிசு, அவன் மேல கைய வச்சுட்டான். இல்ல, அவனை சும்மா விடலாமா? விட மாட்டேன், விட மாட்டேன். தெக்கால அடிக்கிற காத்து வடக்காலையும் அடிக்கும். இன்னைக்கு பொழுதுல வேணா அவன் ஜெயிச்சுட்டான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நான் தோத்து விட்டா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நாளைக்கு பொழுதுன்னு ஒண்ணு இருக்கட்டே, அவனுக்கு வலுவான அடி விழுகும். அவனுக்கு தங்கச்சிங்கதானே அவனுக்கு உசுறு, அவளுகளை வச்சு அவனை நான் அடிக்க. இல்ல இல்ல, அவன் அவன் இன்னைக்கு பண்ணது சாதாரண விஷயம் இல்லடே. அவனே அவன் குடும்ப நாசமா போறதுக்கு ஒரு விதை விதைச்சிருக்கான். இந்த விதை முளைச்சி ஆலமரமா வளர்ந்து அவன் முன்னாடியே வந்து நிற்கும். அதுக்கு ஒரு ஆரம்பமா நாளைக்கு அடிக்குது அடியில நாலு தங்கச்சிகளும் நாலு திசையில எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாம திக்கு தெரியாமலையும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.